ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் தமிழா. ஏன் நிறுத்த நிறுத்த நிறுத்து, முதல்ல நீ யாரா, நீ என்ன புதுசாக இருக்கிற, எதுக்கு இங்கே பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எஸ் புரியுது, என் பேர் வந்து பார்த்திங்கன்னா நிதின் கிருஷ்ணா. நான் வந்து என்கே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நான் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிட்டு வரேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து படிச்சுட்ருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ் தமிழா யூடியூப் சேனலோட நானும் சப்ஸ்கிரைபர் தான் நான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக வந்து ஒரு வீடியோ காம்படிஷன் வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரி, ஏன் நம்மளும் ஏன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் வந்து எனக்கு வந்து கொடுங்க. அப்புறம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு கொடுத்த டைமே வந்து பார்த்திங்கன்னா 6 நிமிஷம், இப்போ அதுலேயே வந்து 15 நிமிஷம் போயிருச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் தமிழா. ஸோ இன்னைக்கு இந்த விளையாடம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட்ஜிஸ் ப்ரீடிங் அண்ட் கேர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜிஸோட ஒரிஜினல் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. பட்ஜிஸ் அதாவது அதோட தலையிலிருந்து அதோட டெய்ல் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும். பட்ஜிஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 grams வரைக்கும் இருக்கும். பட்ஜிஸ் வந்து காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் வாழும். அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஜடு வந்து பண்ணி வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் வாழும். அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கேர் பண்ணி வந்து வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வாழும். பஜ்ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டை 7 to 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து லே பண்ணும். ஒரு பஜ்ஜீஸ் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 eggs வரைக்கும் லே பண்ணும். அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கேர் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கேர் பண்ணுறப்போ 8 to 10 eggs வரைக்கும் கூட லே பண்ணும். பஜ்ஜீஸ் சிக்கோட ஹேச்சிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 24 days. பஜ்ஜீஸ் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு 30 to 45 days ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியான பஜ்ஜீஸை வந்து பெட்ஷாப்லேருந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பீக்கை வந்து பாருங்கள். அதோட பீக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உடஞ்சிருக்குதா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பீக்கோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஓவர் க்ரோன் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் அதை சூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது அந்த பஜ்ஜியோட பின்னாடி பாத்ரூம் போகிற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் வந்து எதுவுமே வந்து ஒட்டிட்டுருக்கூடாது. அதை க்ரீன் கலரில் மாதிரிலாம் வந்து எதுவும்லாம் வந்து ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டயரியா வந்து பேர்டாக வந்து இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தெரியாம வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து காலனி செட்டப் வந்து வச்சு காலனி செட்டப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைரியா வந்து பேர்டை நீங்க வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓல் காலனி செட்டப்மே வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிரும். அது எல்லா பேர்டுமே வந்து பாத்தீங்கன்னா இறந்துரும். தேர்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து பறக்குதா, அது பறக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் வந்து சாயுதா நேரம் வந்து பறக்குதான்னு பார்க்கணும். அதே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது குச்சியில வந்து உட்காந்துருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காலை வந்து மேல தூக்கி வச்சிருக்குதா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காலில் வந்து சரியா வந்து நிக்காம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து நொண்டி நொண்டி வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா வந்து இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அந்த பேர்டை வந்து வாங்கலாம். நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியான பேர்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், அது எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெட்ஸ் அப் வந்து போறோம், ஒரு அடல்ட் பஜ்ஜீஸே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பிரீட் ஆயிரும், சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து சிக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் பேர்டை வந்து வாங்குவீங்க. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடல்ட் பேர்டை நான் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்கிருந்து வந்து அடல்ட் பேர்டை நீங்க வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து வச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேஸ் வந்து செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓவராக வந்து கிளச் எடுத்த பேர்டை வந்து வச்சிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிளச் வந்து எடுத்த பேர்டை வந்து வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து ஃபோர்ட்டியில் வந்து இருக்காது, அது மேட்டாகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடல்ட் வந்து வாங்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு இல்லைன்னா வந்து செமி அடல்ட் வந்து வாங்கிட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செமி அடல்ட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துக்குங்க. அது ஒரு செமி அடல்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஜில் வந்து விட்டு ஒரு என்ன ஒரு 2 to 3 months மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 to 3 months கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து நல்லா வந்து பழகிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்க அந்த அட்மாஸ்பியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழகிடும். அந்த பிளேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செட் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ப்ரீடிங் வந்து நடக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பஜ்ஜீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேஜ் சைஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 1 இந்த அடியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அது ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே வந்து கரெக்டான சைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோ இல்லை ப்ரீடிங் பாக்ஸோ வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு போய் எக் வந்து லே பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேட்ச் பண்ணி கொடுக்கும். அப்புறம் உங்கள் கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் ஃபிஷ் போன் அதாவது கடவை மீன் ஓடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லைன்னா கால்சியம் பிளாக், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேஜில் வந்து மஸ்டான இருக்கிற ஒரு பொருள். அது 24/7 எப்பவுமே வந்து உங்கள் கேஜில் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ்க்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து ஃபுட்ஸ் வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அதாவது தனை செந்தினை சாமை வரகு இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ் கூட வந்து வைக்கலாம். இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து வைக்கிறதுக்கு கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சீட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து போடலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து எதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ் வந்து சாப்பிடும், அதனால எல்லாமே நீங்கள் வந்து வைக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கார்னு கூட வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃபுட் கூட நம்ம வந்து பண்ணி வைக்கலாம். எக் ஃபுட் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்கை கூட வந்து பாயில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா வந்து சுரவி நீங்கள் வந்து வைக்கலாம். அது வந்து சூப்பராகவே வந்து சாப்பிடும். அப்புறம் கிரீன்ஸில் வந்து எதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுக்கீரை பெருக்கீரை அப்புறம் வந்து என்ன சொல்ல மின்ட்டு கொத்தமல்லி இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும். அப்புறம் ஒரு பேர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் வந்து பண்ணணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைவசியான பிளேஸ் வந்து கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வைக்காமல் ஒரு பால்கனிலையோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மேலே வர அந்த ஒரு படிக்கட்லேயோ இந்த மாதிரி வந்து வைக்கலாம். அது எப்பாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தான் நீங்கள் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கணும். சும்மா சும்மா அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணி போடணும். ஓகே, எப்படி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூக்குக்கு மேலே இருக்கிற அந்த ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து இருந்தால் அது வந்து மேல், அது ஒயிட் கலரில் வந்து இல்லைன்னா ப்ரௌன் கலர்லலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபீமேல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ உங்களோட பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிசீஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலனி செட்டப்லலாம் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பேர்டுக்கு வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா எல்லா பேர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து அட்டாக் ஆகி உங்கள் எல்லா காலனி செட்டுமே வந்து க்ளோஸ் ஆயிரும். அதனால காமனான வந்து டிசீஸில் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஐ இன்ஃபெக்ஷன், டயரியா, மைட்ஸ் அண்ட் கோல்டு. ப்ரோக்கே ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பாக வந்து பிடிச்சுன்னு சொல்ல லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டெஸ்ட்டில் நான் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.